விளைநிலங்களில் உள்ள பயிர்கள் மீது உரங்கள் அல்லது நீர் படுவது ரொம்பவே இயற்கையான ஒன்று. ஆனால் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள தங்கள் விவசாய நிலங்கள் அருகே உள்ள தார் ஆலையிலிருந்து வெளியேறும் கரும்புகையும் கருத்துகள்களும் படிவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். அவர்கள் பற்றி ஒரு தொகுப்பு. சேத்தியாத்தோப்பை அடுத்த பின்னலூர் கரைமேடு பகுதிகளில் 5-க்கும் மேற்பட்ட தார் உருக்கு ஆலைகள் உள்ளன. ஆலையிலிருந்து வெளியேறும் கரும்புகை கருத்துகள்கள் விவசாய நிலங்களில் படர்வதால் பயிர்கள் பாதிப்புக்குள்ளாகி மகசூல் குறைவதாக விவசாயிகள் வேதனைப்படுகின்றனர். விளைநிலங்களில் வேலை செய்யும் தங்களுக்கு அடிக்கடி மூச்சு திணறல், கண் எரிச்சல் ஏற்படுவதாக விவசாய தொழிலாளர்கள் கூறுகின்றனர். பச்சிளம் குழந்தைகளுக்கு செரிமான கோளாறுகள் ஏற்படுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். காலையில் அந்த காற்று இந்த பரம் அடிக்கும் போது கொஞ்சம் வாடெல்லாம் ரொம்ப அதிகமாக தான் சுவாசிக்காத அளவுக்கு இருந்தது. அதனால் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த டவரை உயர்த்தி கூட அந்த புகை மேலே போச்சுன்னா மக்களை பாதிக்காது ஓரளவுக்கு. அதான் கேட்டுக்கிறான். இந்த இடத்த விட்டு நீங்கள் எடுக்கணும், இந்த மெயிலில் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக ரோடு முச்சிருந்த இதாக தான் இருக்குது. கார் பிளான் எங்களுக்கு அது வாயில் வல்ல, நீங்கள் அதை எடுங்க. தண்ணி ஃபுல்லாக அந்த இதை சாம்பை படிது. எங்களால பஸ்ல போக முடியல, வர முடியல. மாசல் புழுவா வீணா போகுது. வடதலைக்குளம், தென்தலைக்குளம், உளுத்தூர், அம்மாள்புரம் உள்ளிட்ட 20-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீரிலும் சாம்பல் படிவதாக ஊர் மக்கள் குமுறுகின்றனர். வாலாஜா ஏரி மற்றும் வீராணம் ஏரியிலிருந்து செல்லும் தண்ணீரை உந்தித்தள்ளும் நிலையமும் பரவனாரும் இதனால் பாதிக்கப்படுவதாக இந்த பகுதிவாசிகள் கூறுகின்றனர். இந்த மாதிரி நைட்டில் வந்து புகைலாம் எந்த நேரத்துலையும் புகை அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. எங்களால் மூச்சு திணறல் அதிகமாகுது. எங்கள் கொல்லொலியும் பாதிக்குது புறமே. நீங்கள் இதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணி பெரிய பைலராக போட்டு இது பண்ணி விட்டா விடுங்க, இல்லை அப்புறம் இதை எங்கேயும் வேறு இடம் மாற்றி கொடுங்க மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள். சட்டத்திற்கு புறம்பாக இயங்கும் இந்த ஆலைகளை தமிழக அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், பயிர்கள் கெடாமல் காத்து விவசாயம் தொடர்ந்து நடைபெற வழிவகை செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். விதிகளை மீறி செயல்படுவதாக கூறப்படும் இந்த தார் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கரும்புகையானது மனித உயிர்கள் மட்டுமல்லாமல் விவசாய நிலத்திற்கும் மிகுந்த தீங்காக உள்ளது. இந்த தொழிற்சாலையை உடனடியாக இடத்தை மாற்ற வேண்டும் அல்லது இந்த தொழிற்சாலையை மூட வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக காட்டுமன்னார் கோவில் ஆனந்தராஜ்.